அன்பிற்குரிய சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இவருடைய ஆசீரும் இவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உங்களுக்கு ஏற்கனவே நான் தெரிந்தவன் தான் நினைக்கின்றேன். சகோதரர் நித்யா, உங்களை போன்ற பிரான்சிஸ் சபையில் இருக்கின்ற ஒரு குழு மெம்பர் சங்கத்தின் அங்கத்தினாக இருக்கிறேன். குறிப்பாக உங்களுடைய சபையை பற்றி நான் அதிகம் தெரிந்திருக்காவிட்டாலும் உங்களுடைய சபையில் எனக்கு ரொம்ப பற்றுவது இருக்கின்றது. சபையில் எவ்வளோ பேரை பார்த்திருக்கின்றேன், மிக மிக டீப்லி கமிட்டட், ரொம்ப ஆழ்ந்த நிலையில் ஈடுபாடு உள்ளவர்கள், கடின உழைப்பாளிகள், புது தேவைக்காக எதுவும் செய்ய தயாராக இருக்கின்றவர்கள். உங்களை வாழ்த்துகின்றேன். இந்த வாரம் இந்த தியானத்திலே பங்கு பெறுவதற்காக நீ வந்திருக்கின்றீர்கள். இது ஒரு அருமையான தருணம், இது ஒரு இறை அருளின் நேரம், அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களை மாற்றுவதற்கு வேண்டிய ஒரு அருமையான ஒரு வாழ்க்கையில் நல்ல ஒரு புடம் போடுகின்ற நேரமாக இது இருக்கட்டும். இந்த வாரம் முழுவதுமே உங்களோடு இருங்கள், உங்களுக்கு வேற எதையும் தேவைப்பட வேண்டாம், உங்களோடு இருக்க நிறைய நேரத்தை ஒதுக்குங்கள். இந்த அஜோர்னமெண்டோ என்ற ஒரு வார்த்தை இருக்கின்றது, இது இத்தாலிய மொழியில் இருக்கின்றது. அஜோர்னமெண்டோ அப்டேட்டிங், அதாவது தன்னைத்தானே இந்த நிலைக்கு மாற்றிக்கொள்வது. இது வந்து ஒரு ஒரு புதுமையான ஒரு நிகழ்வு வாழ்வதற்கு வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. இங்க இப்பொழுது இந்த நேரத்தில் இந்த இடத்தில் நான் ஒரு புனிதையாக மாற முடியும், நான் ஒரு முழுமையான மாற்றமுள்ளவளாக மாற முடியும் என்ற ஒரு முடிவு எடுக்கின்ற நேரம் இது. அதற்காக கடவுள் கொடுத்திருக்கின்ற நல்ல ஒரு தருணமாக நினைத்துக் கொள்ளுங்கள். அந்த இந்த வாரம் வந்து நீங்கள் எடுக்கின்ற முடிவுகள், சில மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையை புரட்டிப்படுவதற்கு சக்தியை பெற்றவையாக இருக்கும். அதற்கு நான் அழைத்து செல்கின்றேன். இதற்காக ஒவ்வொரு வினாடியும் உங்களுடைய உள்மனதோடு சேர்ந்து கொண்டே இருங்கள். இந்த பாயிண்ட்ஸ்லாம் நிறையவே இங்கிலீஷில் இருக்கும், ஆனால் இங்கிலீஷ் இருந்தாலும் தமிழில் தான் சொல்லிகிட்டு இருப்பேன். இங்கிலீஷ் வாசித்தாலும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். யாருமே மொழி வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருக்காது. கூடுமளவு நான் தமிழே இருக்க சொல்ல பார்க்கின்றேன். நிறைய பேர் என்னுடைய பழைய தியானத்தை, முந்தைய தியானத்தை பங்கேற்றிருப்பீர்கள். அது இருந்தாலும் அது செலவு வந்து ரெப்பிட்டிஷனாக இருக்குது சில சமயம். அது வந்து நல்லது, ஏன்னா ஒரு சில ஆழ்நிலை உணர்வுகளோடு சேர்ந்த ஒரு நிலையை மீண்டும் புரட்டி போட்டு அதில் மீண்டும் நுழைவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒரு சிலவை மீண்டும் ரெண்டாவது தடவையாக இருக்கும், ஆனால் அதே சமயத்தில் வந்து சில பேருக்கு பலருக்கு புதிதாக இருக்கும். அப்படி எப்படி இருந்தாலும் பார்த்துக்கலாம். முக்கியமாக வந்து ஒரு குழு வாழ்வை பற்றி சில பேர் கேட்டாங்க. குழு வாழ்வை பற்றி கொஞ்சம் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கம்யூனிட்டி லைஃப்பை பற்றி அதை பற்றி யோசிப்போம். உங்களுடைய வாழ்க்கை அர்த்தமுள்ளதாகவும் பொருள் உள்ளதாகவும் எஃபெக்டிவா உள்ளதாகவும் மாற்றுவதற்கு வேண்டிய சக்தியை இறைவன் இந்த வாரம் உங்களுக்கு தருகின்றார். நான் உங்களுடைய சபையை பார்த்த வரையில் நிறைய பாசிட்டிவ், நிறைய உங்களை பற்றி நிறைய இன்ஸ்பைரிங் சிஸ்டர்ஸ் இருக்காங்க. ரொம்ப ஹெல்த்தி எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்திருக்கு. செயின்ட்லி சிஸ்டர்ஸ் செலப்ரிட்டி வாழ்க்கை, தியாகமுள்ள வாழ்க்கை, இந்த உரையாடுதலிலும் பங்கேற்பதிலும் பகிர்ந்து கொள்வதிலும் உங்களுடைய முன்னோடியாக இருக்க பல சகோதரிகளை நீங்கள் சொல்லியிருக்கின்றீர்கள். அதில் எனக்கு தெரிந்து ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு சபை, ஒரு சின்ன குழுவாக இருந்தாலும் பல சக்தி பெற்ற மக்களை வைத்திருக்கின்ற ஒரு புனிதவதிகளை பெற்றுள்ள உங்கள் சபைக்காக நன்றி சொல்லுங்கள். நீங்கள் வந்து சேர்ந்திருக்கிற சபை சாதாரண சபையில் இறைவன் கொடுத்த ஒரு பரிசு, இறைவன் ஏற்படுத்தியிருக்கிற ஒரு மிகச்சிறந்த பரிசு. சில நினைச்சிருப்பீங்க அந்த சபையில் இருந்திருக்கலாம் எல்லாருக்குமே, இந்த சபையில் இருந்திருக்குமா? இல்லை இல்லை இல்லை, உங்கள் சபையை போன்ற உலகத்தில் வேறு எந்த சபையும் உங்களுக்காக இல்லை, காத்திருக்கவில்லை. உங்களுடைய சபை தான் உங்களுடைய தாய், அது தாயை மாற்ற மாட்டோம், யாரும் மாற்றிக்கொள்ள மாட்டோம். அதனால் உங்களுடைய சபையில் இருக்கின்ற ஒரு பெரிய ஒரு பொக்கிஷத்தை மறந்துவிட வேண்டாம். அதே மாதிரி நீங்களும் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் இந்த சகோதரி ஆனதுக்கு பிறகு பலருடைய மனதை தொட்டு இருக்கின்றீர்கள். நீங்கள் சில சில நினைப்பு, நான் என்ன செய்திருக்கேன், நான் எப்படி வாழ்ந்திருக்கேன், என்னுடைய வாழ்க்கை வேஸ்ட் ஆகிடுச்சு, நான் ஒன்றுமே செய்யலை என்ன அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுடைய நடைமுறை பாவனைகள், உங்களுடைய கரிசனையான வார்த்தைகள், உங்களுடைய நற்செயல்கள், உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய வழிமுறைகள், உங்களுடைய ஆலோசனைகள் பல மக்களை தொட்டிருக்கின்றன. அது சமுதாயத்தில் இருப்ப சேவையில் இருப்பவர்களாக இருக்கலாம், அல்லது மருத்துவ பணியில் இருக்கிற சகோதரிகளாக இருக்கலாம், அல்லது இந்த கல்வி பணியில் இருக்கிற சகோதரிகளாக இருக்கலாம், அல்லது சபையிலேயே பல்வேறு பொறுப்புகளை எடுத்த பணிகளாக இருக்கலாம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒரு மனதை தொடுகின்றீர்கள், உங்களுடைய மனதின் ஆழத்தில் உள்ளே புகுந்து அவர்களுக்கு புத்துயிர் ஊட்டுகின்றீர்கள். அந்த சக்தியை நீங்கள் இறைவனம் வந்து பெற்று தரும்பொழுது இந்த மாற்றம் புதுமை நடந்து கொண்டே இருக்கின்றது. எனவே இட் இஸ் ஏ கண்டினியூங் மிஷன் ஆஃப் ஜீசஸ், அதாவது கடவுள் ஏற்படுத்தி வைத்த, இயேசு ஏற்படுத்தி வைத்த அந்த அப்போஸ்தல பணியை நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றீர்கள். அவர் விட்டு விட்டு போன பணி பல,
அதையெல்லாம் தொடர்ந்து நடத்துகின்ற பணியை உங்களிடம் இறைவன் கொடுத்திருக்கின்றார். அதுக்காக நன்றி சொல்லுங்கள். மேலும் உங்களுடைய உள் மனக்குரல், நீங்கள் வந்து யூ ஹவ் பின் டச்ட் அண்ட் ஹவ் கம் டு ஃபாலோ யுவர் இன்னர் வாய்ஸ் த்ரூ திஸ் காங்கிரேஷன், இந்த சபையின் மூலமாக உங்களுடைய உள் மனதில் சில வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்கின்றன. இதை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது, இது செய்தால் நன்றாக இருக்கும், இது செய்யவே கூடாது என்ற மனதிலே உங்களுடைய சபையும் உங்களுடைய ஒழுங்குகளும் உங்களுடைய சகோதரிகளும் பல்வேறு முறையில் உங்களுக்கு வழி செய்திருப்பார்கள், வழி சொல்லியிருப்பார்கள். அதையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். எது எது நன்றாக இருக்கின்றது நினைக்கின்றீர்களோ அந்த மாடல், அந்த மாதிரிகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவளுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற சில நல்ல வார்த்தைகள், செயல்கள், முன்மாதிரியான சம்பவங்கள், அதெல்லாம் உங்களுடையதாக மாற்றிக்கொள்ளுங்கள். என்னுடைய முதல் உங்கள் சபையோடு என்னிடம் இருக்கின்ற முதல் அனுபவமானது 1996 ஒரு 30 வருஷம் முன்னாடி, ஒரு 6 ஆண்டுகள் நான் கோத்தகிரியில் இருக்கும்போது இந்த மந்தில் ரெகுலேஷனுக்காக போவேன். உங்கள் சபை குன்னூரில் இருக்கிற சிஸ்டங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சபை எனக்கு ரொம்ப. அப்போதான் உங்கள் சபையினுடைய எளிமை, கடின வாழ்க்கை, பாசமான ஒரு வாழ்க்கை இதெல்லாம் பார்த்து கொண்டேன். இதுதான் நமக்கு தேவையானது, உலகத்துக்கு தேவையானது நீங்கள் வைத்திருக்கின்ற அந்த எளிமையான சபை மாறவே இல்லை. அது இருக்குது, உள்ள எங்கேயோ பதுங்கி இருக்கு, அதுக்கு உயிர் கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த ப்ராவின்ஸ், சென்னை ப்ராவின்ஸ் எல்லாருக்கும் தியானம் கொடுத்துருக்குங்க. அதுவும் நல்ல ஒரு அனுபவமாக இருந்தது, எனக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவம். நிறைய தெரிந்து கொண்டேன், உங்களுடைய வாழ்க்கையை பற்றி மிக ஆச்சரியப்பட்டேன், அது ரொம்ப இருந்தது. அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து இந்த மோட்டிவேஷன் ட்ரைனிங், சில உங்களுடைய சபையில் இருக்கின்ற இந்த ஜூனியர்ஸுங்களுக்கு நினைக்கிறேன், ஜூனியர்ஸில் இந்த நாவிசஸ் ப்ரீ நாவிசஸ் அவங்களுக்கு தியானம் கொடுத்துருக்கேன். அதுவும் ஒரு பயனுள்ளதாக இருந்தது, அதுவும் நல்ல ஒரு அனுபவம். மேலும் அஃபி, அந்த ஆல் இண்டியா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் ஆஃப் இந்தியா அசோசியேஷன், இந்த அஃபிக்கு நான் ஒரு 8 வருஷமாக அதில் வந்து கோஆர்டினேட்டராக, நேஷனல் கோஆர்டினேட்டராக, அதில் பல்வேறு கூட்டங்கள், பல்வேறு ட்ரைனிங்ஸ் கொடுக்கும்போதெல்லாம் அந்த சிஸ்டர்ஸ்லாம் வந்திருக்காங்க. அது மூலமாக நிறைய அனுபவங்கள் இருக்கின்ற, அது நேஷனல் ப்ரோக்ராம்ஸ் ஃபார்மேட்டர்ஸாக இருக்கலாம், சில பேர் வந்திருக்காங்க, அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் கொடுத்துருக்கேன், ப்ராக்ரேட்டர்ஸுங்களுக்கு, அப்புறம் செக்ரட்டரிஸுக்கு, மேஜர் சுப்பீரியர்ஸ், ப்ரொவின்ஷியல்ஸ், ஜென்ரல்ஸ் இவங்க எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன். இந்தியா பூரா கொடுத்துருக்கேன்னா நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். அதில் நிறைய பேரை பார்த்து தெரிந்து கொள்வதற்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்தது. உங்களுடைய சபையினுடைய ஒரு நல்ல ஒரு முதிர்ச்சி என்னன்னாக்கா, அஃபியுடைய செக்ரட்டரி, நேஷனல் செக்ரட்டரி ஜெனரல் நம்ம அங்கு சபையை சேர்ந்த சகோதரி தான் சிஸ்டர் ஆஞ்சலின். ரொம்ப நல்லா செய்கிறாங்க. அவங்களோட நான் சேர்ந்திருப்பது நிறைய நான் தெரிஞ்சுருந்தேன், நிறைய அவங்கள்ட்ட கற்றுக்கிட்டேன். இது எல்லாமே என்னன்னா சபையுடைய சொத்து. சிஸ்டர் ஆஞ்சலின் உங்க ஜென்ரலாக இருக்கும், ப்ரொஃபஷனல் எல்லாமே யார் ஏற்படுத்தினது, ஒரு தாய், அது வந்து சபை. அதுக்கு நன்றி சொல்லுங்கள். ரொம்ப பாசிட்டிவ், நல்ல கமிட்மெண்ட்டு, ரொம்ப எளிமையான வாழ்க்கை, இது ஒரு சொத்தாக நினைத்துக் கொள்ளுங்கள். நன்றி சொல்லுங்கள், நிறைய நன்றி சொல்லுங்கள், உங்கள் சபைக்காக நன்றி சொல்லுங்கள். அடுத்தது இந்த தியானத்தை பற்றி சிறிது பார்ப்போம். இது வாழ்க்கை முறை, வாழ்க்கையின் எதிர்காலத்தை பற்றி நம்முடைய திட்டங்கள், அப்புறம் நம்முடைய பிறரோடு வைத்திருக்கின்ற உறவு முறைகள், அதே மாதிரி நம்முடைய சமுதாயத்தில் நாம் இருக்கின்ற அப்போஸ்தலத்துவ பணியின் நிலை, நம்மை பற்றிய நம்மிடம் இருக்கின்ற சுய மதிப்பீடு, சுய ஏற்பு, செல்ஃப் ரியலைசேஷன், செல்ஃப் மைண்ட் செட், இது முக்கியமாக இது வந்து தொட்டுக்கிட்டே இருக்கும். நான் எங்கள் இந்த எல்லா பிரசனத்திலும் சொல்லிட்டு இருக்கேன், எல்லா மறைவுரையிலும். அதே மாதிரி நிறைய நேரம் உங்களுக்காக ஒதுக்குங்கள். செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷனாக்க உங்களுடைய உள்ளத்திற்கு உள்ளே சென்று உங்களுடைய குரலை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கின்ற, உங்களுடைய உள்ளத்தோடு பேசிக்கொண்டே இருப்பது செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன். ரெண்டாவது, இதில் பல்வேறு உணர்வுகள், பல்வேறு உணர்ச்சி வாழ்க்கையில் பல உணர்ச்சிகள் இருக்கும். அதாவது அந்த நல்ல எக்ஸைட்மெண்ட், ஃபீலிங்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ், ஃபீலிங்ஸ் ஆஃப் கண்டென்மெண்ட்டு, ரொம்ப நிறைவு, அப்புறம் ஜெனராசிட்டி, உங்கள்கிட்ட இருக்க நற்குணங்கள், இதை பற்றி ஒரு நல்ல ஒரு மகிழ்வான ஒரு எண்ணங்கள், உணர்வுகள் இருக்கும். அது எழுத ஆரம்பிங்கள். செயல்பாடுகளில் மாறாக அந்த செயலுக்கு அடியில் இருக்கின்ற உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள், ரொம்ப முக்கியமானது. அதே போன்று உங்களுடைய உள்மன குரல் என்று சொல்லிக்கிட்டே உங்கள்கிட்ட நிறைய பேசுகின்ற நேரம், நிறைய நேரம் பேசியிருக்கிறத கவனிச்சிருக்க மாட்டோம். இந்த ஒரு வாரத்தில் உள்மனதோடு நிறைய நேரம் விடுங்கள், நிறைய நேரம் ஒதுக்குங்கள். ஓப்பன் டு ஜீசஸ், கீப் யுவர் செல்ஃப் ஓப்பன் டு ஜீசஸ். இயேசு உங்களுக்கு பேசுவது, பரிசுத்தாவங்களை உரையாடுவது சக்தியை கொடுப்பதை உணர ஆரம்பிப்பீர்கள். நம்புங்கள் சிஸ்டர்ஸ், இந்த ஒரு வாரத்தில் நிறைய நீங்கள் கற்றுக்குவீங்க, நிறைய மாற்றம் கிடைக்கும். அதனால் உங்களையே கடவுளுக்கு திறந்து வையுங்கள், மனதை திறந்து வையுங்கள். அதை வந்து இந்த எபேசியர் 1:3-4 இதை படித்தான் தெரியும். இயேசு ஜீசஸ் பிளஸ்ட் வித் எவ்ரி ஸ்பெஷல் பிளஸ்ஸிங் இன் தி ஹெவன்லி பிளேசஸ்.
விண்ணுல இருக்கின்ற எல்லா சக்தியும் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றார். அவர் உலகம் உருவாருக்கு முன்பே உங்களை தேர்ந்து கொண்டார். ஏன்? நீங்கள் தூயவராகவும் குற்றமற்றவளாகவும் மாசற்றவளாக இருப்பதற்காக உங்களை தேர்ந்து கொண்டார். உங்களை தேர்ந்து கொண்ட எதற்காக? புனிதத்துவம், தூய்மை, மாசற்ற தன்மை, இது ரெண்டுமே உங்களிடம் இருக்கின்றது. இதற்காக கடவுள் உங்களை நீங்கள் பிறப்பதற்கு முன்பேயே திறந்து கொண்டார், தேர்ந்தெடுத்து கொண்டார். நன்றி சொல்வோம். அதே மாதிரி நீங்க வந்து உங்களை கடவுள் அதிகமாக நம்பாம இருக்கலாம், என்னை நம்பி சந்தேகத்தில் இருப்பீங்க, நான் எனக்கு என்ன இருக்கு ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அப்படி இல்லை, நீங்கள் நம்பாவிட்டாலும் கடவுள் உங்களை நம்புகின்றார். நீங்கள் கடவுளை ஏற்காவிட்டாலும் கடவுள் உங்களை ஏற்றுக்கொள்கின்றார். நீங்கள் உங்களை அன்பு செய்யாவிட்டால் கூட கடவுள் உங்களை அன்பு செய்கின்றார். எவ்வளோ மதியம், அதிகமான ஒரு ஒரு மதிப்போடு உங்களை நடத்துகின்றார். ஹை எஸ்டீம்னாக்கா அந்த பெரிய ஒரு மரியாதையோடு உங்களை நினைவு கூறுகின்றார். எனவே இந்த தியானத்தில் நாம் செய்ய போவது என்ன? ரிவ்யூ, ரினியூ, ரேடிகலைஸ், ரெசுரேட். இது என்னன்னாக்கா, முதல் உங்களுடைய வாழ்க்கையை அலசி பார்ப்பது, அது புத்துயிர் கொடுப்பது. ரினியூனாக்கா புத்துயிர், புது வாழ்வை ஆரம்பிப்பது. மூன்றாவது ரேடிகலைஸ்னாக்கா எது எது வேரூன்றி இருக்கின்றதோ அந்த வேருக்கே செல்வது. நான்காவது உயிர்ப்பது. இந்த நான்கு தான் நாம் செய்ய போகின்றோம். அதே வாழ்க்கையை அலசி பார்ப்போம், புதுப்பிப்போம், நம்முடைய வாழ்க்கையினுடைய வேர்களுக்கு செல்வோம், அதிலிருந்து உயிர்ப்போம். சரி, இது வந்து இது ஒரு கடவுளின் அருளின் நேரமாக நினைத்துக் கொள்ளுங்கள். டிட்டர்மினேஷன், டிசிஷன் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அருளின் நேரம், முடிவெடுத்தல், முடிவை செயல்படுத்துதல், மாற்றம், இதுதான் வந்து இந்த கடவுளுடைய அருளின் நேரம். இது நல்லா கொண்டு வரலாம். இந்த இன்னர் சர்ச்னும், அதாவது உள் மன தேடல், சர்ச் த மிஸ்ட்ரி பிஹைண்ட் யுவர் லைஃப் அண்ட் யுவர் மிஷன். சிஸ்டர்ஸ், உங்களுடைய வாழ்க்கையை பற்றி நீங்கள் நேரம் நினைச்சிருக்க மாட்டீங்க. ஏன் நான் பிறந்தேன்? என்னுடைய வாழ்க்கையுடைய பொருள் என்ன? என் கடவுள் என்ன எதிர்பார்க்கின்றார்? என்னை ஏன் இந்த சபை கொண்டு வந்தார்? ஏன் இந்த கம்யூனிட்டி வச்சிருக்கிறார்? எனக்கு ஏன் இந்த சூழ்நிலை எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கேன்? இதில் என்ன சொல்ல விரும்புகிறார்? சில சமயத்தில் நல்லா சந்தோஷமா இருக்கேன், இதுலேருந்து என்ன சொல்ல விரும்புகின்றார்? நான் செயல்படுகின்ற முறையிலே பல்வேறு மக்களை சந்தித்திருக்கின்றேன், என்ன என்னிடம் கடவுள் எதிர்பார்க்கின்றார் என்ற ஒரு மறைபொருள், உங்களுக்கே தெரியாம மறைந்திருக்கின்ற ஒரு சக்தி ஏற்றுக்கொள்ளுங்கள், தேடி பாருங்கள். How God wants to touch the hearts of others through you. எப்படியெல்லாம் கடவுள் உங்கள் மூலமாக மக்களின் மனிதனை மனதை தொட விரும்புகின்றார். மக்கள் மனதை வந்து நீங்கள் நினைக்கிறீங்களா, யோசித்திருக்கோம், யோசிக்க மாட்டீங்க. சில பேர் அனுபவப்பட்டிருப்பீங்க, பஸ் ஸ்டாண்டில் போகும்போதோ ட்ரெயினில் போகும்போதோ எப்படியாவது உங்களை கண்டுபிடிச்சாங்க. எந்த ட்ரெஸ் போட்டாலும் சரி, ஆனால் உங்களிடம் ஏதோ இருப்பதை மக்கள் வந்து கேட்டுவார்கள். நீங்கள் மனதை தொடுகின்றீர்கள். உங்களுடைய பார்வை, உங்களுடைய பிரசன்னம் எல்லாமே மக்களை தொடுகின்றன. மக்களுக்கும் நீங்கள் ஒரு மெசேஜ் கொடுத்துட்டு தான் இருக்கிறீங்க. அது என்ன செய்ய விரும்புகிறார்? கடவுள் எந்த கருத்தை உங்கள் மூலமாக கொடுக்க விரும்புகின்றார்? அதே மாதிரி ஹவு டு யூ ஃபைண்ட் ரெலவன்ஸ் இன் யுவர் ஓன் லைஃப். உங்களுடைய வாழ்க்கையின் பொருள் என்ன? உங்களுடைய வாழ்க்கையில் அர்த்தம் என்ன? யோசித்து பாருங்க, கேட்டு பாருங்க. என்னுடைய வாழ்க்கையின் பொருள் என்ன? நான் எதற்காக பிறந்தேன்? எதற்காக வாழ்கிறேன்? எதை நோக்கி செல்கின்றேன்? இதெல்லாம் கேட்டுக்கொள்ளுங்கள். டைம் கிடைக்கும்போது அதெல்லாம் யோசித்து பாருங்க. இன்னைக்கு நைட்டு நீங்கள் வந்து பர்சனல் தியானம் ஆரம்பித்து முன்பாக இந்த நைட்டு இதுக்காக செலவு பண்ணுங்கள். ஹவு டு யூ ரிவ்யூ யுவர் பர்சனல் லைஃப் வித் காட்? உங்களுக்கும் இறைவனுக்கும் உள்ள நெருக்கம் என்ன? உறவு என்ன? வாழ்க்கை என்ன? எப்படி இருக்கின்றது? உங்களுடைய வாழ்க்கையில் அவர் எங்கே இருக்கின்றார்? இதையும் யோசித்து பாருங்கள். இதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. நான் சொன்னது பார்த்தா முழு மாற்றம், முழு மாற்றத்திற்கு தான் உங்களை அழைத்து செல்ல நான் விரும்புகின்றேன். நான் உங்களோடு பயணிக்கின்றேன். ஏதாவது ரெண்டு அல்லது மூன்று காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உடனடியாக நீங்கள் பதில் சொல்லியா இருக்கணும். ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களை தாக்கி கொண்டே இருக்கும், வளர்ச்சி இல்லாமல் இருக்கும், முட்டுக்கட்டையாக இருக்கும், வாழ்வதற்கு வேண்டிய சலனங்களோடு இருப்பீர்கள், சில சஞ்சலங்கள் இருக்கும், சில வளர்ச்சி வந்து வளரவிடாமல் தடுக்கின்ற நபர்கள், சூழ்நிலைகள் இதாக இருக்கும். எந்த ரெண்டு அல்லது மூன்று சூழ்நிலைகள் உங்களுக்கு மிக முக்கியமாக தெரிகின்றன? கண்டுபிடிங்க. இந்த நேரத்தில் கடவுளுடைய அருள் கிடைப்பதற்காக இந்த சூழ்நிலையில் இறை அருளை இறை பிரசந்தை மன்றாடுவோம். What transformations are within my reach if I respond will change my life totally. அதாவது எந்த மாற்றத்தை நீங்கள் இப்பொழுது கொண்டு வந்தால் அந்த மாற்றமானது உங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற சக்தியை கொடுக்கும். ஏதாவது ஒரு மாற்றம் உங்களுக்கு வந்து மாறும் மாறும் நினச்சிக்கிட்டே இருப்பீங்க, முயற்சி எடுத்துருக்க மாட்டீங்க. அது என்னன்னு கண்டுபிடிங்க. இதையும் மனசில் வச்சுங்க இந்த கேள்வியை. அடுத்தது பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் இன் த ஹோல் ப்ராசஸ். இது வந்து எல்லா வகையிலுமே அந்த பரிசுத்தாவுடைய வல்லமையற்ற நாளாக இருக்கட்டும், அதன் மூலமாக உங்களுடைய அருளையும் சக்தியும் விதமாக பெற்றுக்கொள்வீர்கள்.
ஒரு முக்கியமான ஒரு சின்ன ஒரு அனுபவத்தை சொல்ல விரும்புகிறேன். ஒரு முறை நான் வந்து சில சிஸ்டங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கணும் அனுபவ பகிர்வு மூலமாக. இது என்னன்னா, ஒரு முறை நான் வந்து சென்னையிலேருந்து நம்ம அசோக் நகருக்கு எங்கள் கப்புஜன் சபைக்கு போயிட்டு இருந்தேன். ஏர்போர்ட்லேருந்து அந்த டாக்ஸி டிரைவர் ராத்திரி 2 மணி, அப்போ நான் வந்து அவர்கிட்ட போயிட்டு இருக்கேன். போயிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட பேச்சு கொடுக்குறேன், நைட்டு தூங்கிடுவாருன்னு வயசானவர். அதனால நான் கேட்டு இருந்தேன், என்ன ஐயா எப்படி இருக்கிறீங்க, நைட்டு போகிறீங்க, நைட்டு ஓட்டிக்கிறீங்களா, கஷ்டமா இருக்குமான்ட்டு. அவர் சொல்ல, இல்லை ஐயா நல்லா தான் ஓட்டிட்டு இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் ஓட்டிட்டு இருக்கேன். இல்லையே நைட்டு 2 மணின்னா தூக்கம்லாம் வராதா அப்படின்னா, இல்லை இல்லை நான் வந்து ஒரு 4 ட்ரிப்பு தான் அடிப்பேன், 4 ட்ரிப் அடிச்சுட்டு நான் வந்து வீட்டுக்கு போயிடுவேன், வீட்டுக்கு போயிடுவேன் அப்புறம் தூங்கிடுவேன் அங்கே போயிட்டு அப்படின்னாரு. என்ன 4 ட்ரிப் அடித்தா போதுமா உங்களுக்கு காசு, ஒரு 4, 5, 6 ட்ரிப்போ 8 ட்ரிப்போ அடித்தா நல்லா இருக்குமே. இல்லைங்க சார், நான் வந்து 4 ட்ரிப்பு தான் அடிப்பேன், ஏன்னா அந்த 4 ட்ரிப்புக்கு வர்ற காசு எனக்கு தாராளம் போதும், அதை வச்சு நான் வந்து சந்தோஷமா இருக்கேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எனக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க, 2 பிள்ளைங்க ஒரு பாஸ்ட் வளர்த்துட்டு இருக்காரு, நான் ஒரு இந்து, ஆனால் நான் வந்து புதுசாக வந்து இயேசு ஏற்றுக்கொண்டேன், அதுலேருந்து நான் வந்து கொஞ்சம் வாழ்க்கையை மாற்றிக்கிட்டேன். என்ன வாழ்க்கையை மாற்றிக்கிட்டேன்னு கேட்டப்ப அவர் சொல்கிறாரு, நான் வந்து நான் அந்த டாக்ஸி வந்து நைட்டில் தான் ஓட்டுவேன், அந்த டிரைவர் என்னுடைய டாக்ஸி கிடையாது, இது வேற ஒருத்தருடைய டாக்ஸி, அதனால் அதுக்கு வேண்டிய காசை கொடுத்துட்டு மிச்சம் வேண்டிய சாப்பாட்டுக்கு எனக்கு வேண்டிய மனைவிக்கு வேண்டிய அந்த காசு கிடைக்கும், நாங்கள் சந்தோஷமாக ரெஸ்ட் நைட் நல்லா ரெஸ்ட் எடுப்பேன், காலையில் எழுந்திரிச்சு எங்கள் மனைவிக்கோ வீட்டுக்கோ எல்லாம் செய்ய வேண்டிய வேலையும் செய்வேன், அதுக்கப்புறம் நான் வந்து உட்காந்து நம்ம பைபிள் படிப்பேன். என்ன பைபிள் படிப்பீங்களா அப்படின்னு கேட்டாக்கா அவர் சொல்கிறாரு, அப்போ தான் சொன்னார், ஆமாம் ஐயா தினைக்கும் நான் பைபிள் படிக்கிறேன், நான் வந்து ஒவ்வொரு நாளும் எனக்கு வந்து வீட்டு வேலையும் டாக்ஸி ஓட்டுறதையும் தவிர மற்ற நேரங்கள் நிறைய இருக்கின்றன, அதில் வந்து 4 மணி நேரத்தை மட்டும் நான் வந்து என்னுடைய கடவுளோடு உரையாடுவதற்காக நான் வைத்துக் கொள்வேன், பைபிள் படிப்பேன், இயேசுவோடு இருப்பேன், அதாவது 4 மணி நேரம் குறைந்த 4 மணி நேரம் நான் கரெக்டாக செஞ்சிட்ருக்கேன், அதை மட்டும் நான் செஞ்சிட்ருக்கேன். எனக்கு ஆச்சரியமாக இருந்து, என்ன சொல்கிறீங்க 4 மணி நேரம் பைபிள் படிப்பீங்களா, இல்லைங்க ஐயா 4 மணி நேரம் ஜபத்தில் இருப்பேன், அதில் பைபிள் படிப்பேன், அதை பற்றி தியானிப்பேன், அந்த 4 மணி நேரத்தில் நான் வேறு எந்த வேலைக்கும் போக மாட்டேன், அந்த வேறு எந்த வேலையும் எடுத்தாலும் நான் மாற்ற மாட்டேன், எப்படி இருந்தால் முன்னெடுப்பு பார்த்துக்க முடியும் வழி, ஒவ்வொரு நாள் 4 மணி நேரம். எனக்கு பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருந்தது, ஒரு டாக்ஸி டிரைவர், ஒரு சாதாரண ஒரு கிறிஸ்தவன், ஒரு வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் 4 மணி நேரம் இறைவனோடு ஒன்றித்திருப்பதற்கு முன் வந்தால், நாம் துறவிகளாகிய நாம் முழுக்க முழுக்க கடவுளோடு இருப்பதற்காக முடிவெடுத்திருக்கின்றோம், எந்த அளவுக்கு நாம் தயார்படுத்தியிருக்கின்றோம், அது ரொம்ப ஆச்சரியமானது. அதுல இருந்து நான் எங்க போனாலும் தியானத்துல ஒவ்வொரு இந்த தியானத்துல மட்டுமாவது நீங்க வந்து ஒவ்வொரு நாள் 4 மணி நேரம் முழுக்க முழுக்க கடவுளோடு இருங்கள், அது பைபிள் கூட படிக்கணும், புக்கு படிக்கணும், ஜாமால படிக்கணும், கடவுளோடு இருங்கள், ட்ரை லைஃப், அதாவது நானும் அவரும் இருக்கணும், உட்காந்து பார்த்துக்கிட்டே இருங்க, அவர் சொல்றது கேட்டுக்கிட்டே இருங்க, எழுதுங்க, மனசு வரத்துலாம் எழுதுங்க, இயேசுடன் அந்த ஒரு பெரிய ஒரு சக்தி உங்களுக்கு கிடைக்கும். சிஸ்டர்ஸ் நம்புங்க, உங்களுடைய உடல்ல வியாதி இருந்தாலோ மனதில் கவலை இருந்தாலோ அதெல்லாம் அந்த வார்த்தை தீர்ந்துருவதுக்கு வாழ்க்கை நிறைய இருக்கின்றன, நிறைய மிரக்கிள்ஸ், நிறைய புதுமைகளை பார்ப்பீங்க, உங்களை உடலிலும் உங்களை உள்ளத்திலும் உங்களை ஆன்மீக வாழ்விலும் நிறைய மாற்றத்தை பார்ப்பீர்கள். இன்றிலிருந்து இந்த தியானம் முழுவதும் 4 மணி நேரம் உங்களோடு இருங்கள். ஏன் உங்கள் சபையை சொல்லுது, காலையில் 1 அரை மணி நேரம், சாயங்காலம் 1 அரை மணி நேரம், கரெக்டாக 1 மணி நேரம் கம்ப்ளீட் சைலன்ஸ் ப்ரேயர் இன்டிமேசி வித் காட் தான் சொல்லியிருக்கு. ஆனால் எந்த சபையும் ஃபாலோ பண்ணுற எல்லா சபையும் சொல்லிட்டு இருக்குது, நம்ம இன்னிலேருந்து அதையாவது யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த நேரம் தான் அடுத்த நாள் ப்ரோக்ராம் பற்றி ஃபாலோ பண்ணுறது, அடுத்த நாள் என்னென்ன வேலை செய்யணுன்றது மறந்து மனசு வச்சுக்கிறது, அப்புறம் அந்த நேரத்தில் ஜாமால் சொல்லி முடிக்கிறது, சிலுவை முடிக்கிறது, இறையறது பக்தி முடிக்கிறது கிடையாது. அந்த 1/2 மணி நேரம் முழுக்க முழுக்க இயேசுவோடு ஒன்றிணைக்கின்ற இன்டிமேசி வித் காட் அதற்கான நேரம். எனவே இந்த வாரம் முழுவதுமே 4 மணி நேரமாவது தொடர்ந்து உங்களுடைய அமைதியில் இறைவனை சந்தியுங்கள். ஒரு ஜென் மெடிடேஷன் போயிருந்தேன், ஜென் மெடிடேஷன் நானே போயிருக்கேன், அங்கே வந்து 10 நாள் இருக்கேன், 10 நாள் ஜென் மெடிடேஷன் இருந்தேன். அது எப்படின்னாக்கா 8 மணி நேரம் ஒரு நாளைக்கு அமைதியில் இருக்க வேண்டும், அங்கே புக்கெல்லாம் படிக்கிறதா மற்ற நேரம் தான் படிச்சுக்கலாம், 8 மணி நேரம் காலை முதல்ல சாப்பிட்டு முடிஞ்சோடனே 2 மணி நேரம் தொடர்ந்து உட்காந்துருக்கணும், அப்புறம் ஒரு சின்ன டீ குடிக்கலாம், மறுபடியும் வந்து 2 மணி நேரம், அப்புறம் மத்தியானம் லஞ்சு, அப்புறம் 2 மணி நேரம், மறுபடியும் டீ, அப்புறம் 2 மணி, இப்படி 8 மணி நேரமாக ஒவ்வொரு நாளும். அது இல்லாமல் மாஸ்டர் வந்து பேசுவார், இது வந்து மக்கள் நிறைய பேர் இருக்காங்க, அதில் வந்து ஹிந்துஸ், முஸ்லீம்ஸு, கிறிஸ்டின்ஸ் நிறைய பேர் வந்து இருக்கு. ஏன் ஏதோ தேடுகின்றார்கள், ஜென் ஜென்னா தியானம் என்பதில் இறைவனோடு ஒன்றி திருப்பது தான் நம்ம பொறுத்த வரைக்கும். 10 நாள் மச்சம், 10 நாளில் நான் வந்து 80 மணி நேரம் அந்த அமைதியில் இருந்தேன். ஆனால் அந்த தொடக்கத்தில் ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ஆனால் போக போக அதனுடைய இன்பம் அதனுடைய சக்தி நிறைய ஆரம்பிக்கின்றது. எனவே நீங்கள் வந்து ஆரம்பிங்க, ஆரம்பிந்து ஒரு ஒரு தொடர்ந்த இன்றையிலிருந்து அது ஒரு இந்த ஒரு வாரத்தை இந்த ஒரு வாரத்தில் நம்ம தயார் செய்ய ஆரம்பிப்போம்.
அடுத்தது வந்து சேஸ் சபைக்கு போயிருந்தேன். இந்த 1 மந்த் தியானம் சொல்லிட்டு 1 மந்த் முழுவதும் ஒருத்தரோடு இருக்குது. முத முத சொன்னேன் அவங்க வந்து எடுத்த உடனே ரூம்ஸ்ல வந்து சில ரூல்ஸ் வச்சிருக்காங்க. என்ன ரூல்ஸ்னாக்க, நோ மொபைல்ஸ், அந்த 1 மாசம் மொபைல் தொடக்கூடாது. முதல் ரூல் அவங்க போட்டுங்க, ஜெசுட்ஸ் அவங்களுடைய ரெட்டிட்டு யாரையும் கண்ணுக்கு கண் சந்திக்காதீர்கள், தரையை பார்த்து போயிட்டே இருக்கு. நீங்க உங்களோட தான் இருக்கிறீங்க, நீங்க மற்றவங்கள சாப்பிட்றீங்களோ அதெல்லாம் செய்யுங்களோ, மற்றவங்கள்ட்ட அந்த பேசுறது செய்யலாம் பேசலாம் கேட்கறது ஒன்றுமே தேவையில்லை. அத்தியாவசியமாக இருந்தால் மட்டும் பேசலாம். உங்களால் யாரோ இறக்க போகிறாங்க, உங்களால் ஒரு உயிர் பிழைக்க போகிறாங்கன்னு சொன்னால் மட்டும் நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணலாம். மற்றபடி உங்களை யாரும் கண்டுக்க போகிறதில்ல. உங்களை நீங்கள் குரலை கேட்காம இருந்தால் கூட நல்லா சந்தோஷமாக இருக்கும்லாம் நிறைய பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால் மொபைல்ஸை வந்து கூடும் அளவுக்கு ரெஸ்ட் கொடுங்க. ரெண்டாவது, இந்த சந்திக்கிற நேருக்கு சந்திப்பதை கூட தவிர்த்துங்க. இந்த நேரத்தை மற்றெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு கேள்வி கேட்கறதுலாம் வேண்டாம். மூன்றாவது, உங்களோடு இருங்கள், தனித்திருங்கள். அது நிறைய வார்த்தைகள் கிடைக்கும். நீங்கள் சொன்ன பிறகு இப்போ வந்து நம்ம வந்து இந்த கொரோனாவுக்கு வந்து குவாரண்டைன் பீரியடில் இருக்கும். குவாரண்டைன்னாலும் தெரியும் உங்களுக்கு 40 நாள் தான். அந்த 40 நாள் எவ்வளோ மாற்றங்கள் இருக்குன்னு, நம்ம வந்து 1 வாரம் இருக்க போகிறோம். இன்வர்ட் லுக்கிங், உள்மனதை நோக்கி செல்லுதல். ரெண்டாவது தேடுதல் சர்ச்சிங். மூன்றாவது கிளென்சிங், சிலை வந்து சிலருடைய வாழ்க்கை வந்து சில தூய்மைப்படுத்த வேண்டியிருக்குது. அண்ட் கம் அவுட் ஆஸ் எ நியூ பர்சன். எல்லாமே உங்களால் முடியும், நம்புங்கள். கடவுளும் இதற்காக அருளை மன்றாடு. அந்த உங்களுக்கு கேள்வி என்னன்னாக்கா, இந்த நைட் இன்னிலிருந்து இந்த பண்ண கொடுக்கறது, வாட் ஹவ் யூ ஃபவுண்ட் இன் மீ ஓ மை ஜீசஸ் தட் யூ கால்ட் ஈவன் மீ. இது வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி, இதை கேட்டுக்கிட்டே இருங்க. ஒரு முதல்ல சிங்கப்பூரில் ஒரு 10 நாள் தியானம் கொடுத்தேன். அதில் வந்து முதல் கேள்வி இதை வச்சு தான் ஆரம்பித்தேன். கடைசியாக கேட்டவங்களுடைய தியானம் பற்றி என்ன சொல்கிறீங்கனாக்கா, அப்போது சிஸ்டர் சொன்னாங்க, ரெண்டு பேர் சொன்னாங்க, ஆக்சுவலாக ஃபாதர் நீ முதல் கேட்ட கேள்வி ஒன்று நான் தேடிட்டு இருக்கேன், நீ எவ்வளோ நல்ல நல்ல டாக்லாம் கொடுத்தீங்க, ஆனால் முக்கியமானது நான் வந்து தேடின்ற ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரே நீர் என்னையும் தேர்ந்து கொள்வதற்கு என்னில் எண்ணத்தை கண்டுவிட்டீர். ஓ இறைவா, ஓ என் இயேசுவே, என்னையும் நீர் தேர்ந்து கொள்வதற்கு என்னில் எண்ணத்தை கண்டு கொண்டீர். இதை கேட்டுக்கிட்டே இருங்க, திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டே இருங்க. அந்த கேள்வியே பதிலாக மாறும். அதுக்கு பதில் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அந்த கடவுள் சொல்வார், உங்களுக்கு என்னன்னு சொல்வார், ஏன் என்னை தேர்ந்து கொண்டீர் என் இயேசுவே, என்னையும் என்னை விட பெரிய வல்லுநர் இருக்கின்றார்கள், அறிவாளி இருக்கிறாங்க, நல்ல குணமுள்ளவர் இருக்கிறாங்க, நிறைய தியாகிகள் இருக்கின்றார்கள், நல்ல பண்புள்ளவர்கள் இருக்கிறார்கள், என்னை ஏன் தேர்ந்து கொண்டீர் என் இயேசுவே, அதை கேளுங்க. நாளைக்கு வந்து கடவுள் என்னை எப்படி ஏற்றுக்கொள்கின்றார் என அது வந்து நம்ம பார்ப்போம். அதுக்கு பிறகு என்னை நான் எப்படி நான் நிர்ணயித்துக் கொள்கின்றேன், இதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். சிலது தெரிஞ்சிருப்பேன், ஆனால் வந்து ப்ராக்டிகல்ஸாக நான் வந்து ஒரு கைடன்ஸ் கொடுப்பேன், அது ஈஸியாக இருக்கும். மூன்றாம் நாள் எனக்கு 2வது நாளாக வரும். ஐ எம் அன்வான்ட் மை கிளியாரிட்டி, என்னிடம் இருக்கின்ற சில குறைபாடுகள் எது எது என்னுடைய குறைகளாக தருகின்றன, அதை பற்றி பார்ப்போம். அதே மாதிரி அதுக்கு அடுத்து வந்து இறைவனோடு உள்ள தொடர்பை பற்றி படிப்போம். அடுத்து வந்து இந்த சில பிரான்சிஸ்கின் வாழ்க்கையை பற்றி ஆசிசி போர்ஷன், அதை பற்றி ஒரு தெளிவான ஒரு சிந்தனைக்கு கேட்போம். அடுத்த டாக் வந்து லாங்குவேஷிங் ஃபிளரிஷிங், அதாவது தூக்க மயக்கம், கலக்க மயக்கம், ஒன்றுமில்லாமல் தயங்கி 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 கிடப்பது வேண்டுமா, அல்லது மாற்றம் உள்ள ஒரு வளர்ச்சி வேண்டுமா, இயேசுவோடு மாற வேண்டுமா, அதை பற்றி ஒரு வார்த்தை. அதுக்கடுத்து வந்து கடவுள் என்னை என்னுடைய வாழ்க்கையை நிர்ணயம் செய்கின்றார், நான் அவருடைய குரலை கேட்டு அதன்படி நடக்கின்றேன், அதான் ஒபீடியன்ஸ். அடுத்து வந்து ஃப்ரெட்டன் லவ் கம்யூனிட்டி லைஃப், இதை பற்றி பேசுகிறோம். 6வது நாள் என்பது முழுக்க முழுக்க கம்யூனிட்டி லைஃப்பை பற்றியே நான் பேச நினைக்கிறேன். சில பேர் சொன்னாங்க கம்யூனிட்டி பற்றி நிறைய வேண்டும்னு சொல்லிட்டு. அதான் குடும்ப வாழ்க்கை, குழு வாழ்க்கை, இது ரெண்டுக்கும் உள்ள அந்த வாழ்க்கையில் இருக்கின்ற நன்மைகள் என்ன, வாழ்க்கையில் வளர்ச்சிக்கு வேண்டிய தாக்கங்கள் என்ன, என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்புகள் கிடைக்கின்றன, என்னென்ன சவால்கள் இருக்கின்றன, அதை பற்றி பார்ப்போம். அதே மாதிரி டேஞ்சர்ஸ் அண்ட் வெல்த் இன் கம்யூனிட்டி லைஃப், இந்த கம்யூனிட்டி லைஃப் என்னென்ன குறைபாடுகள் நம்மளும் ஈஸியாக தெரிந்து குறையை காட்டுகின்றன, அல்லது இந்த கம்யூனிட்டி லைஃப் எப்படி ஒரு சக்தி உள்ளதாக மாறும், அதை பார்ப்போம். இது வந்து கம்யூனிட்டி லைஃப் வேணும்னாக்கா. அடுத்தது வந்து அது இல்லாவிட்டால் நமக்கு வந்து இந்த தூய்மை துறவு, அந்த ஏழ்மை, இதை பற்றிய பார்ப்போம். கடைசி நாள் வந்து ரெக்கன்சிலேஷன், இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு நாள் முழுவதுமாக இறைவனோட ஒன்றித்திருப்பதற்கு வேண்டி சில கைடன்ஸ் கொடுப்பேன், அதை வச்சிருக்கலாம். அடுத்தது ஹோலி ஸ்பிரிட், ப்ரேயிங் டு தி ஹோலி ஸ்பிரிட், நியூ லைஃப், நியூ மிஷன் சொல்லிட்டு, இப்படிதான் என்னுடைய தியானம் இருக்கும். அதை வந்து ஒவ்வொரு நாளும் 2 செஷன் இருக்கும், அதாவது ஒரு காலையில் ஒன்று, மத்தியானம் ஒன்று, அது உங்களுடைய இடத்தை பொறுத்திருக்கும். எல்லாமே நான் வந்து இந்த இதில் மெசேஜ் கொடுத்துருப்பேன், எல்லாமே இதில் இருக்கும். ஆனால் பொது இடங்களில் மட்டுமே இந்த டாக் அட்டம் பண்ணுங்க, அவங்கவுங்க என்ன மொபைலில் அட்டம் பண்ணுறது கூடமாக தவிர்த்துக்கல. கடைசி நாள் இது எல்லாத்தையும் உங்கள் மொபைல் நான் எடுத்துகிட்டு போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை. கொடுத்தீங்கன்னா கூட நான் எல்லாத்தையும் அனுப்பி விட்றேன், எல்லா டாக்கும் கொடுத்துருவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வந்து
ஒரு புது இடத்துல உட்காந்துக்கிட்டு அந்த டிவி மூலயமாவோ அல்லது எல்சிடி ப்ரொஜெக்டர் மூலமாவோ பார்த்துக்கிறது நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டு செஷன் இருக்கும். ஒரு செஷன் வந்ததுக்கு பிறகு அதனுடைய முடிவில் வந்து ஒரு தியானத்திற்கு வேண்டி ஒரு பேப்பர் ஒன்று கொடுப்பேன், அல்ல சில கேள்விகள் இருக்கும், அதிலே நீங்கள் பதில் எழுதிக்கலாம். அது நீங்கள் பர்சனலாக வச்சுக்கலாம், யாருக்கும் நீங்கள் வந்து கொடுக்க வேண்டிய தேவையே கிடையாது. எந்த பேப்பரும் யாருக்கும் திருப்பி கொடுக்க வேண்டி இருக்காது. அடுத்தது எங்கெங்கே முடியுமோ அங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுங்க, ஒரு பிளஸட் சாக்ரமெண்ட்டு டேப்பில் ஏதாவது வந்து நல்லாயிருக்கும். அது எப்பயுமே திறந்துருக்கட்டும், காலையிலேருந்து நைட் வரைக்கும், என்ன இரவு கூட இருந்தால் கூட திறந்துருக்கே இருந்தாலும் கடைசியில் வர மட்டும் மூடிட்டு போனால் போதும். அதனால் வந்து கூடுமல வந்து ஒரு சின்ன ரூமில் வந்து அந்த நற்கரணி வழிபாட்டில் வந்து அந்த அமைதியில் செலவு பண்ணுறது நல்லாதான் இருக்கும். அடுத்தது ஃபோக்கஸ் ஆன் இன்னர் வாய்ஸ். இந்த நாட்களில் வந்து உங்களுடைய உள் மனதில் சில குரல் வந்துக்கிட்டே இருக்கும், சில அழுணும் போல தெரியும், சில சந்தோஷமா இருக்கும் போது, சில டான்ஸ் ஆடணும் போல தெரியும். அத்தகைய ஒரு வாழ்க்கையில் வந்து நல்ல ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு வாழ்க்கை சூழ்நிலையை நீங்கள் சந்திப்பீர்கள், அதெல்லாம் எழுத ஆரம்பிங்க. அடுத்து வந்து ஈவினிங் வந்து ஒரு 1 ஹவர் அடரேஷன் இருக்கும், அதுக்கு நான் எப்படி சேர்த்து கொள்றேன்னு சொல்லி வச்சிருக்கேன். உங்களுடைய கோஆர்டினேட்டர் யாரோ ஒத்துருப்பீங்க, அவங்களே விஷயம். கூடுதலாக பாடல் பாடுறது இந்த எல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கங்க. ஷேரிங் மட்டும் இருக்கும், அது என்ன 1 நிமிஷம் 2 நிமிஷம் ஷேரிங்லாம் இருக்கும். மோர் அண்ட் மோர் சைலன்ஸு, வாசிக்கிறதெல்லாம் கூட குறைச்சிக்கலாம். இவ்வாறாக இருக்கும். அன்பு சகோதரிகளே, இந்த நேரத்தை நீங்கள் நல்லா உபயோகப்படுத்திக்கோங்க. இது கொஞ்சம் நேரம் எடுத்துட்டேன். இந்த இந்த இன்ட்ரடக்ஷனில் மூலயமாக உங்களுக்கு முக்கியமாக சொல்ல வேண்டியது ஒரே ஒரு கேள்வி தான். ஆண்டவரே, ஓஎன் இயேசுவே, என்னையும் நீர் தேர்ந்து கொண்டதற்கு என்னில் என்னத்தை கண்டுவிட்டீர் என்று சொல்கிறேன். ஆண்டவரே, ஓஎன் இயேசுவே, நீர் என்னையும் அழைத்ததற்கு என்னில் என்ன கண்டீர்? இந்த கேள்வி அப்படியே நினைச்சுங்க. 1 நிமிஷம் ஜெபத்தில் முடிக்கலாம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நன்றி சொல்லுங்கள். இந்த நேரம் ஒரு பரிசுத்தமான நேரம். இந்த வாரம் ஒரு புனித வாரமாக இருக்கட்டும். உங்களை வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற ஒரு பெரிய சக்தி உங்களிடம் வரப்போகின்றது. தூய அவனுடைய வல்லமை உங்களை ஆட்கொள்ளப் போகின்றது. மனதை திறந்து விடுவோம். உங்களை மாற்றம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், மற்றவர்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும். உங்களால் உலகம் உய்யும். நன்றி சொல்லுங்கள். கடவுள் உங்களை சாதாரணமாக தெரிந்து கொள்ளவில்லை, உங்களிடம் ஒரு சக்தியை கொடுத்திருக்கின்றார். சாதாரணம் அழைத்து விட்டு விட்டுவிடவில்லை, உங்களோடு தொடர்ந்து பயணிக்கின்றார். நீங்கள் இயேசுவை மறந்தாலும் இயேசு உங்களை மறந்ததே இல்லை. நீங்கள் அவரை நம்புவதற்கு கஷ்டப்பட்டாலும் அவர் உங்களை நம்பாமல் போனதே கிடையாது. உங்களை முழுக்க முழுக்க 100% முழுக்க முழுக்க ஏற்றுக்கொள்கின்ற தேவன் அவர். இதோ ஒரு துறவர வாழ்க்கை வாழ்ந்திருக்கின்றோம், வந்திருக்கின்றோம், துறவியாகவே இருப்போம். 100% ஒரு துறந்த வாழ்க்கை, துறவு வாழ்க்கை நம்மால் முடியும். உங்களிடம் ஒரு புனிதம் ஒளிந்து கொண்டிருக்கின்றது, உங்களிடம் ஒரு பெரிய மாண்பு ஒளிந்து கொண்டிருக்கின்றது, உங்களிடம் ஒரு பெரிய தெய்வீக தாய்மை மறைந்திருக்கின்றது. உயிர் கொடுங்கள், இறைவன் காத்திருக்கின்றார், சக்தி தர. பெற்றுக்கொள்வோம், நன்றி சொல்வோம். ஆமென்.